தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சின்ன அன்பாக்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு வந்து வீடுகளில் நம்ம துணி போடுறதுக்கு வந்து அந்த வார்ட்ரோப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் நம்மகிட்ட நிறைய துணி இருக்கும், எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொருள் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன ஹேங்கர் தான் ரெண்டு டைப்பில் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேரபிள் டைப்பில் இருக்கக்கூடியது, அதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். ஒரே இதில் வந்து நம்ம வந்து 9 ஹேங்கர் இல்லைன்னா அதுக்கு மேலே கூட போட முடியும். இன்னொன்று வந்து நார்மலான ஹேங்கர் தான். சரி, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஹேங்கரை பொறுத்தவரையில் நம்மளுடைய வீடுகளில் நம்ம வந்து சாதாரணமாக துணி போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹேங்கர் தான். ஒரு பேக்கில் உங்களுக்கு வந்து 6 ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்தவரையில் 2 கலர், ஒன்று வந்து பச்சை, இன்னொன்று மஞ்சள், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ரொட்டேட்டபிள் ஹேங்கரில் போட்டுக்கலாம். ரொட்டேட்டபிள் ஹேங்கரை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு பேக்கில் வந்து 4 ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டைப்பான ஹேங்கரோட லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். விலையெல்லாம் உங்களுக்கு அதிலே வந்து போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஹேங்கர் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேங்கரை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அந்த ஹூக் வந்து தனியாக தான் இருக்கும், நம்ம தான் மாட்டிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அது மாட்டுறதுக்காகவே உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து மாட்டிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் இந்த மாதிரி கைவிரல்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணினீங்கன்னா அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஹேங்கரை வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம். சென்டரில் போட்டு வைக்கிறதுனா இப்படியே வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு சைடில் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து போட முடியும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நம்ம இழுத்து விட்டால் போதும், இந்த மாதிரி வந்துடும். இப்படி நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இப்போ இது நம்ம எப்படி வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து சென்டரில் வச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த வார்ட்ரோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். தனித்தனியாக போடும்போது நம்ம அதே வந்து இந்த ரொட்டேட்டபிள் ஹேங்கரில் போடும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து போதும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து இது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம சென்டரில் போடலாம். கொஞ்சம் அந்த பேலன்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக சென்டரில் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சைடில் போடலாம். இந்த ரொட்டேட்டபிள் ஹேங்கரை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து 360 டிகிரி வந்து மூவ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலையுமே உங்களுக்கு வந்து 9 ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹேங்கர் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் போடக்கூடிய அந்த ட்ரெஸ் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஹோல்லையும் நீங்கள் 2 ஹேங்கர் கூட போட்டுக்கலாம். இல்லை வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹோலில் ஒரு ஹேங்கர் வந்து போட்டுக்கலாம். மினிமம் நீங்கள் வந்து 9 ஹேங்கர் வந்து போட்டுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட துணியோட வெயிட்டை பொறுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம வந்து போட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையானது மாதிரி இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டுட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எவ்வளோ ஸ்பேஸ் வந்து தேவைப்படுதோ அதே அளவு இதுக்குமே நமக்கு தேவைப்படும். ஸோ இப்படி வேணுங்கிறவங்க இப்படி வச்சுக்கலாம். இல்லை வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது, நான் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சைடில் பிடிச்சி லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எண்டில் கொண்டு போட்டிங்கன்னா உங்களோட ட்ரெஸ் வந்து அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.